பிரதமர் நரேந்திர மோடியின் பங்களாதேஷ் பயணத்தின் முக்கிய அம்சங்கள். அண்மையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் பங்களாதேஷ் பிரதமரும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பில் 5 ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளனர். இரு நாட்டின் தலைவர்கள் இடையிலான இந்த முக்கிய சந்திப்பில் பல திட்டங்கள் ஒன்றிணைந்து ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இவற்றில் பிரதானமான ஒன்று மித்தாலி எக்ஸ்பிரஸ் பயணிகள் புகையிரத சேவையாகும். இந்த புகையிரதம் பங்களாதேஷின் டாக்காவில் இருந்து இந்தியாவின் ஜல்பைபூரி வரையில் அமைக்கப்பட உள்ளது. இது குறித்து கருத்து வெளியிட்டிருந்த பங்களாதேஷ் வெளிவிவகார அமைச்சர், இந்திய ரயில் பாதை திட்டமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான போக்குவரத்தை இலகுபடுத்துவதன் மூலம் இரு நாட்டின் தொடர்பினையும் மேம்படுத்துவதாகும். இவரது உரையின்படி ஏற்கனவே இந்தியா, பங்களாதேஷ், நேபாளம், பூட்டான் போன்ற நாடுகளிடையே சிறந்த ஒருங்கிணைவு காணப்படுகின்றது. இந்த விடயங்களை நாம் மேலும் வசதிப்படுத்த விரும்புகின்றோம். இந்த நாடுகளுக்கான பங்களாதேஷின் ஏற்றுமதிகள் யாவும் இந்தியாவின் ஊடாகவே இடம்பெறுகின்றன. எனவே தற்போதைய ஏற்பாடுகள் ஏற்கனவே காணப்படும் கூட்டுறவுகளை அபிவிருத்தி செய்வது தொடர்பானதாக உள்ளதோடு இந்நிலை எதிர்வரும் காலங்களில் வளர்ச்சியை மாத்திரமே அடையும். இரண்டு தலைவர்களும் சுகாதாரத்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அண்மையில் கொரோனா நோய் தொற்றை எதிர்கொள்ளும் விதமாக இந்தியா பங்களாதேஷிற்கு 1.2 மில்லியன் கொரோனா தடுப்பூசிகளை பரிசாக வழங்கி இருந்தது. இதற்கு மேலதிகமாக பங்களாதேஷிற்கு 109 ஆம்புலன்ஸ்களையும் இந்தியா வழங்கியிருந்தது. இவை தொடர்பான விடயங்களும் இருதரப்பு கலந்துரையாடல்களில் முக்கிய அம்சம் பெற்றிருந்தன. மேலும் பினே நதியின் நீரினை பகிர்ந்து கொள்வதற்காக இரு நாடுகளிடையே உருவாகியுள்ள ஒப்பந்த வரைவினை விரைவில் மேற்பார்வை செய்து அங்கீகரிக்குமாறும் நரேந்திர மோடி அவர்கள் பங்களாதேஷ் பிரதமரிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த உடன்படிக்கை 2011 உருவாக்கப்பட்டமை என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் தலைவர்கள் கைச்சாத்திட்ட பிரதான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பங்களாதேஷ் வெளிவிவகார அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். இவை பிரதானமாக அனர்த்த முகாமைத்துவம், இந்தியா பாகிஸ்தான் இடையே வர்த்தக கூட்டுறவு அபிவிருத்தி செய்வது, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி நிறுவனமான பங்களாதேஷ் பாரத் டிஜிட்டல் சர்வீஸிற்கு புத்தகங்கள் மற்றும் மூல வளங்களை வழங்குதல் மற்றும் பங்களாதேஷின் ராஜாஹி காலேஜிற்கு விளையாட்டுத்துறை வசதிகள் அமைத்து கொடுப்பது தொடர்பான ஒப்பந்தம் மற்றும் இராணுவ பிரிவிற்கான ஒப்பந்தங்கள் என பல விடயங்கள் கைச்சாத்திடப்பட்டன. இந்த சந்திப்பில் பரிமாறிக்கொள்ளப்பட்ட விடயங்களை தவிர பங்களாதேஷ் இந்தியா இடையிலான உறவு நிலையின் தாக்கத்தை விளக்கும் வேறு பல விடயங்களும் அவதானிக்கப்படக்கூடியதாக உள்ளன. பங்களாதேஷ் பிரதமர் விமான நிலையம் வரை சென்று இந்திய பிரதமரை வரவேற்றுள்ளார். இந்திய பிரதமர் பங்களாதேஷின் தந்தை என அழைக்கப்படும் ஷேக் முசிப் ரஹ்மானின் நினைவிடத்திற்கு சென்றுள்ளார். இந்திய பிரதமர் ஒருவர் இவ்வளவு தூரம் சென்றுள்ளமை இதுவே முதல் தடவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான விடயங்கள் பங்களாதேஷ் இந்தியா இடையே இருக்க போகும் நல்லுறவின் ஆழத்தினை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. இரண்டு நாடுகளிடையே கைச்சாத்திடப்பட்ட 5 ஒப்பந்தங்களில் பிரதானமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று பங்களாதேஷில் மின்சார கட்டுமான பணிக்கு உதவுவதாக இந்தியா வாக்களித்துள்ளமை ஆகும். இதற்கு மேலதிகமாக பங்களாதேஷ் இந்திய ராணுவ வீரர்களை கௌரவப்படுத்தும் விதமாக 1971 சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டு உயிர் தியாகம் செய்த இந்திய ராணுவ வீரர்களுக்கான நினைவு தூபி ஒன்றினை கட்ட உள்ளதாக பங்களாதேஷ் அறிவித்துள்ளது. இது பிரத்யேகமாக இந்திய ராணுவ வீரர்களை நினைவு கூறும் விதமாக மாத்திரம் இருக்கும் என்பதோடு உலகளாவிய ரீதியில் ஒரு நாடு இரு நாட்டு ராணுவ வீரர்களை மாத்திரம் கௌரவிக்கும் விதமாக தூபி எழுப்புவது என்பது மிக அரிதான விடயம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1971 சுதந்திர போராட்டத்தில் இந்தியா பங்களாதேஷுக்கு ஆற்றிய பங்கு அனைவரும் அறிந்தது. மேலும் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 6 இந்தியாவினால் இந்த நினைவு தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த தினமே பங்களாதேஷ் தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்ட தினமாகும். இந்த வருடம் இதன் 50th வருட நிறைவு கொண்டாடப்பட உள்ளது. அத்தோடு இதன் பின் பங்களாதேஷ் பொருளாதார, மருத்துவம் மற்றும் அனைத்து துறைகளிலும் கணிசமான அளவு வளர்ச்சியை அடைந்துள்ளது. இரு நாடுகளிடையே இவ்வளவு காலம் காணப்பட்ட சில முரண்பாடான விடயங்களும் கலந்துரையாடப்பட்ட போதும், உதாரணமாக ஃபினி ஆற்று நீர் தொடர்பாக தாமதமாகும் விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. இதை குறித்து பங்களாதேஷ் உரிய நடவடிக்கைகள் எடுப்பதாக, அதுவும் விரைவிலேயே எடுப்பதாக கூறியுள்ளது. இரண்டு நாடுகளும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயற்படுவதற்கான விருப்பத்தையும் அதற்கான ஏற்பாடுகளையும் முன்வைத்ததோடு இந்த பயணத்தின் நோக்கம் வெற்றிகரமான இரு நாடுகளின் கூட்டுறவு அபிவிருத்தி செய்வது என்பது நிறைவேற்றப்பட்டிருந்தது எனவும் அறிய தந்துள்ளார்கள். இந்திய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றதை தொடர்ந்து இது பங்களாதேஷிற்கான 2nd பயணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.